மத்திய அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ரஜினியின் கருத்தை வரவேற்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் பேட்டியளித்தார். அரசியலுக்கு வர வேண்டும் என்பவர் எப்பொழுதுமே பேசும்போது இன்று எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும் என பார்த்து பேச வேண்டும். நேற்று பேசுகிற போது ஒருவிதமான ஆதரவாகவும் இன்று ஒருவிதமாக பாதகமாகவும் பேசக்கூடாது. அது அரசியல் பாதைக்கு இடைஞ்சலாகத்தான் இருக்கும். மத்திய அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ரஜினிகாந்த் சொன்னதை நாங்களும் வரவேற்போம். ஆனால் நான் பிஜேபி சார்ந்தவன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் மத்திய அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். முன்பு பிஜேபிக்கு சப்போர்ட்டாய் பேசினார், இப்போது இல்லை இல்லை நான் பிஜேபிக்காரன் இல்லை என்று சொல்லுகிறார். ரஜினியை பொறுத்தவரை மைக் கிடைக்கும் போது என்ன பேசுகிறாரோ அதுதான் கருத்து, சிந்தித்து பேசுவதில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் ரப்பர் தோட்ட தொழிலாளிகளின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுப்பார்கள், அரசு நிறைவேற்றவில்லை என்றால் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்வார்கள் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து சிந்தித்து வார்த்தைகளை போடுகின்றவர் அல்ல, உணர்ச்சி வசப்பட்டு மைக்கு கிடைக்கிற நேரத்தில் சொல்ற கருத்து தான் கருத்து, புரியுதா? ஆனா ஒரு பண்பட்டு அரசியல்வாதிகள் நிதானமாக பொறுத்து வார்த்தைகளை போடுவாங்க. இவர் அரசியலுக்கு வரல, வர்றது வந்து கொஞ்சம் வேகமா பேசுறாரு, அவ்வளவுதான். கன்னியாகுமரி தொகுதி 6 எம்எல்ஏக்களும் 3 டிஎம்கே 3 காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அதை அவங்க கவனத்தில் எடுக்கலைன்னா வெளிநடப்பு செய்கிறது கலந்து கொள்ளாமல் இருப்பதுங்கிற முடிவு எடுத்திருப்பதாக தம்பி சொல்கிறார். அதனால் நாங்கள் சும்மா இருக்கல, நாங்கள் ஏதாவது செய்துக்கிட்டு தான் இருக்கோம். பட்டு என்ன செய்யறது சொல்லுங்க, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். அரசாங்கம் தானே செய்யணும் தம்பி, பணம் விவகாரம் அரசாங்கம் தான் கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு மனசாட்சி இருக்கணும்ல, அதை எடுத்து சொல்றது இல்லை இங்கே இருக்கிற ஆட்கள். ஏங்க தலவாய் சுந்தரத்திட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்களாங்க, ஏன் பயப்படணும்? நான் தான் சொன்னேன் அந்த 17 ரூபாயை கொடுங்க ஐயா, கொடுத்து உங்களுக்கு வேலையை நீங்க ரிசீவ் பண்ண சொல்லுங்கன்னு அவர்கிட்ட தான் சொன்னேன். நான் முதலமைச்சர்கிட்ட பேசி பண்றேங்கிறாரு. இப்ப தம்பி சொன்ன மாதிரி 6 பேர் அங்க கொடுக்குறாங்க, இப்படி இல்லைனாலும் வெளிநடப்பு செய்யறாங்க, அப்புறம் உண்ணாவிரதம் இருப்பாங்க, போராட்டம் நடத்துவாங்க, நானும் வந்து அதில் கலந்துகிட போறேன். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.